ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் எக்ஸில் ஹெலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் ஆயிருக்கு. அதில் ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஸோ இது டைம் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப் அண்ட் ஸ்லீப், ஹார்ட் ரேட் மானிட்டர், பிபி மானிட்டர், ஆக்சிமீட்டர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ், கேமரா, மியூசிக் செட்டிங்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் மெனு. இந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் ஒரு 30 to 35 வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாறிடுச்சு பாருங்கள். இது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து 4 இருக்கும். நீங்கள் ஃபோன்லேருந்து போனீங்கன்னா ஒரு 35 வாட்ச் ஃபேஸஸ்ட்டு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் போனீங்கன்னா ஸ்டெப் ட்ராக்கிங். இது வந்து உங்களுக்கு நீங்கள் தினமும் எவ்வளோ நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஓவராலாக ஸ்டெப் ட்ராக்கிங் கேல்குலேட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப் ட்ராக்கிங். இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் நீங்கள் டீப் ஸ்லீப் எவ்வளோ தூங்குறீங்க அண்டு நார்மலாக ஸ்லீப் எவ்வளோ தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி காட்டும். இது ஹார்ட் ரேட் மானிட்டர். ஹார்ட் ரேட் மானிட்டரில் நீங்கள் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஹார்ட் ரேட் மானிட்டர் இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்ட் ரேட் மானிட்டர் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் லாங் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ரேட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபி மானிட்டர். அதே மாதிரி தான் சேம். இதையும் நம்ம ஹார்ட் பிபி மானிட்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி மானிட்டரிங் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஆக்சிமீட்டர். இது நம்ம ரெகுலராக இப்போ இந்த கொரோனா ஃபீல்டு வந்த பிறகு இந்த ஆக்சிமீட்டர் வந்து இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ் வாட்ச்லேயும் மேனட்ரியாக வந்து கொடுத்துட்றாங்க. இது ஆக்சிமீட்டர். ஸோ இது மற்ற வாட்சை விட இதில் என்ன ஒன்று அட்வான்டேஜ் இருக்குன்னா உங்களுக்கு வந்துட்டு பிபி மானிட்டரிங் இருக்குது. மற்ற எந்த வாட்ச்லேயும் பிபி மானிட்டரிங் கிடையாது. இது வந்து ஸ்போர்ட்ஸ் மோட். இந்த ஸ்போர்ட்ஸ் மோடை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஸ்விம்மிங். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நடக்கிற டைமிங் ஆன் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ ஸ்டெப், எவ்வளோ கேலரி, எவ்வளோ கிலோமீட்டர் அண்ட் ஹார்ட் ரேட் மானிட்டர் இதை உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடும். ஸோ கைஸ், இதுதான் உங்களுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணி நான் வெளில வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து மெசேஜஸ். ஸோ நம்ம இதுக்கு மெசேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா உள்ளே போய் படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 to 6 மெசேஜஸ் வந்து இதில் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து கேமரா ஃபங்க்ஷன். இது வந்து நம்ம கேமராவில் வந்து இதில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரி இந்த வாட்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக். மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குறது, ஃபோனில் பாட்டு கேட்குற மியூசிக்கை நம்ம இதில் வந்து மியூசிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ். செட்டிங்ஸ் உள்ள ஸ்டாப் வாட்ச் இருக்குது, பிரைட்னஸ் இருக்குது அண்ட் ரீசெட் அண்ட் பவர் ஆஃப். இவ்வளோ தான். இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் லுக் அண்டு சிம்பிளாக இருக்குது அண்ட் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது.